அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காம தேவனோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சம்மோகன மந்திரத்தை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை எவர் ஒருவரை நினைத்து ஜெபிக்கிறீங்களோ அவங்கள உங்களுடைய காலடியில கொண்டு வந்து சேர்ப்போம். இந்த மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு உடனே வேலை செஞ்சிடும், ஒரு சில பேருக்கு காலதாமதம் ஆகும். காலதாமதம் ஆனால் அவர்களுக்கான பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். நிறைய பேரு ஒரு டவுட் இருக்கும், நான் நிறைய விதமான மந்திரங்கள் எல்லாமே ஜெபிச்சு பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு கை கொடுக்கவே இல்லை, இதுவாச்சுன்னா கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில மந்திரங்கள் ஜெபிக்கிறீங்க, பூஜை புனஸ்காரம் பண்றீங்க, தாந்திரிகம் மாந்திரிகம் பரிகாரங்கள் செய்றீங்க, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஃபெயிலியரா போய் முடியுது அப்படின்னா, பிரச்சனை நீங்க பண்ணக்கூடிய மெத்தட்ல கிடையாது, உங்களுக்குள்ளதா இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. மேபி அது நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு, இல்லனா நீங்க செய்யற மெத்தட வேற யாருக்காவது சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லனா நீங்க செய்யக்கூடிய மெத்தட்ல ஏதாவது சின்னதா மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். ஒரு குருவோட அட்வைஸ கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய தொடங்குங்க, அப்பதான் உங்களுக்கு அதுல 100% ரிசல்ட் கிடைக்கும். வீக் டேஸ்ல எப்போனா இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கலாம். மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு காலையில எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். இரவு நீங்க தூங்க போறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதுமானது. இந்த மந்திரத்தை யாருக்காக நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இது பயன்படும், நீங்க பயன்படுத்திக்கலாம். காதலன் காதலியா இருக்கிறீங்க, உங்ககிட்ட பழகிட்டாங்க, இப்போ வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டு போற மாதிரி இருக்காங்க, உங்களை விட்டுட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்யறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்காக இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகிக்கலாம். பெண்கள் தீட்டு காலங்கள்ல இந்த மந்திரத்தை ஜெபிக்க கூடாது, ஆண்களும் பெண்களும் சரி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை ஜெபிக்க கூடாது. இத்தனை முறை மந்திரத்தை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மந்திரத்துக்கு மட்டும் நீங்க எண்ணிக்கை வைக்காம, உங்களால மேக்சிமமா எவ்வளவு முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே இருங்க. ஜெபிக்க ஜெபிக்க இதனுடைய பவர் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், அதன் மூலமா உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓம் கிளீம், யார் அவசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர், சம்மோகனாய கிளீம் ஃபட், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்துக்கு எண்ணிக்கை கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு முறை அதிகமா சொல்ல முடியுமோ அத்தனை முறை அதிகமா நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கு ஜெபிக்கு இதனுடைய பலன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.